ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர் எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணுவோம். நீங்கள் டேட் சார் பார்க்கல. இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா October 29 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 51,327 இருக்கு. நம்ம 51,300 கால் ஆப்ஷன் தென் 51,300 புட் ஆப்ஷன் இருக்குங்க. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். இப்போ சிபிஎல்ல பி மாற்றிக்கிறோம். இப்போ ரோபோல ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோ டைப் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 80, லாட் சைஸ் 15, பிரேமித்தல் பை ஓன்லி, மோர் நார்மல் ஆக்டிவ் ஆட்டோ மோர் அலெக்ஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100 தரோம். சேம் லைக் நம்ம ஃபுட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். இந்த அலகோரிட்டிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 7,500 தேவைப்பட ஒரு லாட்க்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 75,000 வச்சிருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட் நீங்கள் 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 80 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 தர போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேட்டல் நமக்கு என்ட்ரி வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் வரும் 16 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸில் நமக்கு 16 பாயிண்ட் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு ஃபியூச்சரில். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி November 20 மேலே நீங்கள் கேப்பிட்டல் அதிகமாக வச்சிருக்க மாதிரி இருக்கும். மந்த்லி ஆப்ஷன்ஸாக மட்டும் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில். ஸோ சேம் ரோபோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்டேஷன் நமக்கு எதுவும் இருக்காது மோஸ்ட்லி. ஸோ 16,000 ப்ராஃபிட் வந்துருக்கு இப்போ நமக்கு 17,000. ஓகே, ஸோ 18,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 23,280 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷனில் இந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 285.3, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 304.7. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 23,280 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப் த பெஸ்ட். தேங்க்யூ.